பின்னால் வளையை விரிப்பான் உந்தன் தலையை இடுப்பான் கபடதாரி ஜனவரி 28 முதல் கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறந்த படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே போன வருஷம் நம்ம எல்லாருமே வந்துட்டு ரசித்து பார்த்த படம் அப்படின்னு சொன்னால் தனுஷ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த அசுரன் தான். இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இதில் எல்லாரோட ஆக்டிங்குமே 30 சென்டர் போனது அப்படின்னு சொன்னால் அது தனுஷ் அவர்களோட அந்த ஆக்டிங் தான். எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் இந்த மனுஷனுக்கு வந்து கரெக்டாக பொருந்துதையா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுற அளவுக்கு வந்துட்டு அசுரன் படத்தில் தனுஷ் அவர்கள் ரொம்பவே வெறித்தனமாக நடிச்சிருப்பாங்க. அது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் அவர்களோட நடிப்பில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஜெகமே தந்திரன் இந்த படத்தை வந்து கார்த்திக் சுப்பராஜ் வந்து இயக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவங்களோட இயக்கத்தில் கர்ணன் சொல்லிட்டு ரெண்டு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு தனுஷ் அவர்கள் வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காரு. அந்த வகையில் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஒன்றான ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அசுரனாக மாறியிருக்காரு தனுஷ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அதில் வந்துட்டு அசுரன் பை ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க தனுஷ் அவர்களோட பேருக்கு கீழே. ஸோ இதனால் வந்துட்டு நேம் மாற்றிருக்கிறதால எல்லாருமே வந்து ரொம்ப குஷியாக வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரசிகர்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான சேஞ்சஸ்க்கு அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் யாரை பற்றி அப்படின்னு சொன்னால் ரீசெண்டாக எல்லா ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் பற்றி நிறைய விஷயங்களும் அதே மாதிரி நிறைய விஷயத்த அவங்கள பற்றி ஷேர் பண்ணுறாங்க. இவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திரா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ லக்ஷ்மி ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து நாயகி அப்படிங்கிற சீரியலும் நடிச்சிருந்தாங்க. நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஷார்ட் ஃபிலிம்ஸில் கூட நடிச்சிருக்காங்க. நல்ல அறிமுகமான ஒரு பொண்ணாக இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ அந்த வகையில் தன்னோட காதலனை அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த நடிகை அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்ஸ்டா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நட்சத்திரம். ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏய் அம்மா அங்கே பாருல, இங்கே பாரு, ஐயோ இதெல்லாம் போட்டு பார்க்கறதுக்கு இல்லாமல் போச்சே. ரெண்டு ஆம்பளை பசங்களாம் வந்து தொலைச்சிருச்சு, வாங்கல. ஆமாம் நாங்கள் தான் பெற்றோமா, இதை மட்டும் நல்லா கேளுங்களே. இந்த 4வது ரோலை 3வதுக்கு லைன்ல இருக்கிற அந்த 5வது புடவை எடுங்க பாப்போம். அம்மா அழகா இருக்கனால இல்லையே பாரு, பெத்து வச்சிருக்கேன் பாரு எருமமா. இதெல்லாம் நான் போட்டா எல்லாரும் சிரிச்சிருவாமோ. இந்த மாதிரி புடவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கெட்ட புடவை இதுதான். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஆமா நான் போயிட்டே இருக்கணுமா, இதை போட்டுட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். சேதுராமே தூங்குறதுக்கால அந்த புடவையெல்லாம் பாருல, அம்மா எவ்வளவு சந்தோஷமா புடவை வாங்கிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் தள்ளுங்க, வழிய விடுறான்னு வள பாரு. ஒரே இதையே சொல்லிக்கிட்டு இருக்காது. இல என்ன பாவாட மாதிரியே வரமாட்டேங்குது. பார்த்தா பேபி மாதிரி இருக்கான. இல்ல அம்மைக்கு 10 வயசு குறைஞ்சிட்டா குறைஞ்சிட்டு. இல்ல என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளையில பாக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாவில இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்தா என்ன அப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியே.